ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற சொல்ல இருந்து எங்களுக்கு ஆலந்தூர், வேலுச்சேரி, தாம்பரம் பிரான்ச் வச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது இனோவா ஹை கிராஸ் அப்படின்ற ஒரு காரோட ஹைபிரிட் வெர்ஷனோட ஒரு அப்கிரேட் பத்தி தான். ஹைபிரிட்ல மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துடுறாங்க, அப்கோர்ஸ் எதுவுமே இல்லாம நிலைமையில கிடையாது. சோ ஹைபிரிட் வந்து VX அப்படின்ற ஒரு மாடல் தான் இந்த கார் எடுத்திருக்காங்க. இதுல நாங்க பண்றது வந்து சீட் கவர் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அண்ட் டேம்பிங், ஆடியோ, ஃபாக் லாம்ப் இதெல்லாமே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி நடந்ததை பாக்கலாம். இந்த ஐகிராஸ் வந்து டாப் எண்ட் வண்டி அப்படின்றதுனால ஒரு பை டிஃபால்ட் சிஸ்டமே கொடுத்திருப்பாங்க. அந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அவங்க கம்பெனி வெர்ஷன்லயே உங்களுக்கு கார் பிளேவும் இன்க்ளூடட் அண்ட் ஆண்ட்ராய்டும் இன்க்ளூடட் அண்ட் 360 கேமரா அதுலயே வந்துடும். சோ சிஸ்டம் மாத்திரன்ற ஒரு கம்பல்ஷன் யூஸ்வலி கிடையாது. பட் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து மல்டி மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. லைக் யூடியூப் மாதிரி, அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான விஷயங்களை நீங்க பாக்கணும் ஆசைப்பட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் சிஸ்டமா நீங்க மாத்துறதுக்கு கொஞ்சம் ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி கண்டிஷன் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் நீங்க மாத்துக்கலாம். இல்ல யூஸ் பண்ற சிஸ்டம் வந்து இப்போ மார்க்கெட்ல ட்ரெண்டா இருக்கிற ஒரு டைமண்ட் கே அப்படின்ற ஒரு மாடல் தான். அது வந்து ஒரு மோகோ அப்படின்ற ஒரு பிராண்ட்ல ஸ்பெக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் உள்ள சிஸ்டம் கூட. ஸ்பெஷல் என்னன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ரோட்டரி நாப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க டிரைவிங் பண்றப்ப இன்னமோ நம்ம டச்லயே அக்சஸ் பண்ண கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல வந்து அனலாக் பட்டன்ல உங்களுக்கு வால்யூம் டவுன் பண்றதுக்கோ சாங் மாத்துறதுக்கோ அந்த கீஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கும் அண்ட் சிஸ்டம் லுக்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் இனோவேட்டிவா இருக்கும். சோ அந்த சிஸ்டம் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் 360 கேமராமே நாங்க வந்து ஃபுல் HD கேமரா மாத்தி கொடுத்துருக்கோம். கம்பெனி உள்ள வர கேமரா விட இது ஈவன் மோர் பெட்டர் கேமரா. ஃபுல்லாவே 1080 பிக்சல்ல ஒர்க் ஆகிற கேமரா தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 1080 கேமராவுமே வந்து ஆல்வேஸ் வண்டி ஸ்டார்ட் பண்றப்ப ரன்னிங் நடக்கிற அத்தனை விஷயங்களையுமே ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். இந்த 360 கேமரான்னு பாத்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரைட் விஷன் காட்ட ஆரம்பிக்கும், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் இண்டிகேட்டர் காட்ட ஆரம்பிக்கும். வென் ரிவர்ஸ் கியர் போடுறோம்னா அப்ப ரிவர்ஸ் வியூ வந்து அதுல உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு நியூட்ரல் இருக்கப்ப ஃப்ரண்ட் வியூ நீங்க ஃபார்ம் பண்ண முடியும். அது இல்லாம நீங்க வைல் டிரைவிங்ல வந்து லெஃப்ட் நீங்க டைரக்டா பாக்கணும்னாலுமே டச் மூலமா நீங்க ஆப்ரேட் பண்ணி அந்த வியூ நீங்க இண்டிவிஜுவலாவும் பாத்துக்கலாம். அட் சேம் டைம் நீங்க பாக்குற அத்தனை விஷயங்களுமே ஒரு DVR கான்செப்ட் எல்லாமே ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்கும். யூஸ்வலி DVR பார்த்தா நம்ம மிரருக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த 360 உங்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கு மேலேயே வந்துடும். லோகோ கீழே கேமரா வர்றதுனால உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் பாக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். சோ அதோட ஒரு கம்ஃபர்டபுள் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் டிரைவிங் பண்றதுக்கு. சோ இதெல்லாமே நாங்க மோகோ அப்படின்ற ஒரு மாடல் வந்து நாங்க ரீசென்ட்டா வந்திருக்கிற அந்த டைமண்ட் சீரிஸ்ல சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சிஸ்டம்க்கு தாண்டி நாங்க வந்து ஸ்பீக்கர் அப்கிரேட் அப்படின்னு கான்செப்ட்ல போறப்ப ஆடிசன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து ஹை எண்ட் ஸ்பீக்கர் தான் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து பிராண்ட் வந்து ஆடிசன், மாடல் வந்து OJ 6.5 அப்படின்ற ஒரு மாடல் காம்போனன்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த காம்போனன்ட் வந்து பவர்ஃபுல் காம்போனன்ட், க்ளோஸ் டு 125 RMS உள்ள ஸ்பீக்கர் கூட. இதுல வந்து கிராஸ் ஓவர் மூலமா உங்களுக்கு பேஸையும் ட்ரபிள் அழகா ஸ்பிளிட் ஓவர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஸ்பீக்கர் வந்து பவர் அப் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆம்ப்ளிஃபயர் வந்து ஆடிசன்ல 4.500 அப்படின்ற ஒரு மாடல் ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ணிருக்கும், விச் இஸ் மோர் பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபயர் இந்த மார்க்கெட்ல. அந்த ஆம்ப்ளிஃபயர் வந்து கிட்டத்தட்ட 130 watt per headல உங்களுக்கு 4 ohms பிளே ஆக ஆரம்பிக்கும். சோ மோர் பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்றதுனால இந்த ஸ்பீக்கருக்கு போற அவுட்புட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோட போக ஆரம்பிக்கும். சோ அதனால வந்து அன்வான்டட் ஸ்பீக்கரோட கண்டிஷன் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப பிளசன்ட்டாவும் கேட்கும், அட் சேம் டைம் நல்ல டெப்த்தாவும் இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கான திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். அண்ட் இந்த கார்ல வந்து நாங்க பேக் ஸ்பீக்கர்ல யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ஸுமே வந்து யூஸ்வலி குவாக்சல் போடுவோம். பட் இது வந்து 3 row கார் கவுண்டர்ல போடுறதுக்காக நாங்க செகண்ட் ரோ காம்போனண்டா ஃபிக்ஸ் பண்ணி டோர்ல வந்து நாங்க மிட் ஊஃபர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்விட்டர் வந்து 3rd pillar வந்து மாட்டி கொடுத்துருக்கோம், சி பில்லர்ல மாட்டி கொடுத்துருக்கோம். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா என்டயர் கார் ஃபுல்லா உங்களுக்கு மியூசிக் டிராவல் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்கோர்ஸ் சப்வூஃபர் அப்படின்ற பட்சம் பார்த்தோம்னா அதுவுமே ஆடிசன் அப்படின்ற பிராண்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டிவ் சப்வூஃபர் கூட. அந்த ஆக்டிவ் சப்வூஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்ட் இன் ஆம்ப்ளிஃபயரோட வந்துறதுனால உங்களுக்கு அடிஷனல் நம்பர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 4 ஸ்பீக்கருக்கு மட்டும் ஒரு ஆம்ப்ளிஃபயர் போட்டுருக்குமா, அது நல்ல ஒரு பவர் கொடுக்கும். அண்ட் பவர் ஆஃப் சப்வூஃபருக்கு வந்து ஒரு ஆக்டிவ் மோனோ பிளாக் ஆம்ப்ளிஃபயர் கூடவே வர மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சப்வூஃபர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாவும் கூட இருக்கும். அட் சேம் டைம் சப்வூஃபர் வந்து கிரவுண்ட் ஃபேசிங் தான் இருக்கும், அதனால உங்களுக்கு வெளியே பாக்குறதுக்கு விஷுவலாவும் தெரியாது. நீங்க ஏதாவது டூல் யூஸ் பண்றாலோ இல்லனா லக்கேஜ் வைக்கிறப்ப கூட ஊஃபர் மேல நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து 4 பக்கம் ஒரு சின்ன லெக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த லெக் வந்து வெல்க்ரோ பேட்சஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அப்படின்றப்ப அந்த சப்வூஃபருக்கு பாட்டம்ல மாட்டிட்டோம்னா ஒரு கீழே வந்து ஒரு 2 inches கேப் கிடைக்கும். அந்த 2 inch கேப் வந்து இந்த சப்வூஃபருக்கு போதுமானதா இருக்கும். அண்ட் செகண்ட் திங், இந்த சப்வூஃபர் வந்து கம்ப்ளீட் ஷாலோ சப்வூஃபர் தான். ரொம்ப ஸ்லிம் சப்வூஃபர் அப்படின்றதால உங்களுக்கு வந்து இடம் உங்களுக்கு சுத்தமா ஆக்குபைட் ஆகுறது இல்ல. அண்ட் மல்டிபிள் காருக்கு இதை மாத்திக்கவும் முடியும். நீங்க இந்த கார் அடுத்த கார் மாத்திரம் நீங்க அட் பண்ணி மாத்திக்கவும் முடியும். அந்த சப்வூஃபர் வந்து ஈஸி டிட்டாச்சபிள் கான்செப்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் சப்வூஃபர் இங்க மூவ் ஆன் பண்றதுக்கு. இல்ல லக்கேஜ் அதிகமா வைக்கிறமா அதை எடுத்து கூட வச்சிட முடியும். இதெல்லாம் அந்த சப்வூஃபர் ஸ்பெஷல் கூட. அந்த சப்வூஃபருக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான டிவைஸ் வந்து நாங்க ஃப்ரண்ட்ல ஒரு சிஸ்டம்க்கு கீழே வச்சு கொடுத்துருக்கோம். அது மூலமா நீங்க சப்வூஃபர் டெப்த் மட்டும் நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்க முடியும். சோ சம்டைம் இப்ப பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்ப உங்களுக்கு ஊஃபர் தேவைப்படாது. தொடர்ல குழந்தைங்க தூங்குவாங்க, எனக்கு ரொம்ப அப்நார்மலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ஊஃபர் டெசிபிள் நம்ம ஆட்டோமேட்டிக் குறைச்சிக்க முடியும். சோ அந்த குறைக்கிறதுனால உங்களுக்கு மியூசிக்கோட அந்த லோ பவர் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். சோ ஓவரால் கேட்கறதுக்கு வந்து ஒரு தியேட்டர்கள் ஃபீல் கிடைக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ஆடியோ கேட்கறதுக்கு. அண்ட் இந்த காருக்கு நாங்க யூஸ் பண்ற ஆடியோக்காக நாங்க அப்கோர்ஸ் டேம்பிங் சொல்யூஷன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால டேம்பிங் வந்து இந்த காருக்கு நாங்க கம்ப்ளீட்டா பண்ணிருக்கோம். இது 2-layer
டேம்பிங் பண்ணிருக்கோம். அந்த டூ லேயர் டேம்பிங் வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட இரிடியம் சீரிஸ் டேம்பிங் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டெக்ஸ் டேம்பிங் பாத்தீங்கன்னா அக்வாஸ்டிக் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேம்பிங்கோட கெமிக்கல் வந்து பியூட்டல் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பியூட்டலோட குவாலிட்டி வந்து ஹை பர்ஃபார்ம்டு மெட்டீரியல் தான் ஆர்டெக்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எந்த காரணத்துக்கும் டேம்பிங் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையறதில்ல. மார்க்கெட்ல இருக்கிற மெனி பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் டெம்பரேச்சர்ல டிஃபால்ட்டா இருக்கிற அந்த டேம்பிங் பியூட்டல் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இதை உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அண்ட் அதுக்கு வாரண்டி பேக்கப்புமே உண்டு. இது வந்து 2 mm டேம்பிங் இந்த கார் யூஸ் பண்ணிருக்கணும். 12 சீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கணும் டேம்பிங்காக மட்டுமே. சோ அந்த டேம்பிங் போடுறப்ப உங்களுக்கு டோர்ல இருக்கிற நாய்ஸ்ல இருந்து அதுல மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த டேம்பிங் பண்றப்ப உங்க டோர் வந்து ஒரு கன்சீல்டு ப்ராப்பர்ட்டியா மாறுது. கன்சீல்டு ஆனதுக்கு அப்புறமாவே உங்க டோர்ல இருந்து வர அன்வான்ட் நாய்ஸஸ் அப்புறமா கேப்ல இருக்கிற ஒரு ஓபன் ஸ்பேஸ் மூலமா வர விஷயம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்ல ஒரு பவர் பேஸ் கிடைக்கிறதுக்கு இந்த டேம்பிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா கூட அமைய ஆரம்பிக்கும். சேம் டைம் இந்த டேம்பிங் வந்து யூஸ்வலி நம்ம பல கார்களுக்கு ரூஃப்ல இருந்து டாப் வரைக்குமே போட்டு கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு இங்க ஸ்கார்பியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்கார்பியோ பண்ணிருக்கோம். இதுல இந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை நடை ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த ஹை நடைக்கிற டேம்பிங் ஃபுல்லாவே இந்த கார் கம்ப்ளீட் கார் ஃபிக்ஸ் பண்றோம். இந்த டேம்பிங் பாத்தீங்கன்னா ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட கோல்ட் HW டேம்பிங் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். 2.6 mm டேம்பிங் போடுறோம். அதுக்கு மேல வந்து நாங்க ரெயின்போ அப்படின்ற ஒரு பிராண்டோட 4 mm உள்ள ஒரு டேம்பிங்குமே நாங்க வந்து இந்த காருக்கு யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ரோட் நைஸ் குறைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா கூட அமையும். இந்த டேம்பிங் வந்து வெரி பவர்ஃபுல் டேம்பிங். அண்ட் இந்த மாதிரி டேம்பிங் நீங்க பண்றப்ப உங்க பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் ஆன விஷயமா அமையும். இந்த மாதிரி கம்ப்ளீட் கார் டேம்பிங் பண்றீங்கன்னா எவ்வளவு ஸ்பீட்ல போனாலுமே ரோடோட நாய்ஸ் வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரோட் நாய்ஸ், டயர் நாய்ஸ், இன்ஜின் நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேம்பிங் சொல்யூஷன் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டேம்பிங் கூட நாங்க யூஸ் பண்றது பேசர் போட்டிருப்போம். அண்ட் வாட்டர் ஸ்பேசர் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வாட்டர் ஸ்பேசர் வந்து ஸ்பீக்கர் ஒரு சிலிக்கான் கவர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். சிலிக்கான் கவர் மூலமா நீங்க ஸ்பீக்கர் பிக்ஸ் பண்றதுனால மழை பெய்து தண்ணி போனா கூட இந்த பக்கம் மழை தண்ணி போனா கூட உள்ள போய் அந்த டோர் ஸ்பீக்கர் மேல படுறப்ப ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அது தடுத்துரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்பேசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அண்ட் இன்னும் சைட்ல பாத்தீங்கன்னா சிலிக்கன் ஒரு லிப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த லிப் வந்து ஸ்பீக்கருக்கும் டோர் பேடுக்கும் இன்பிடேஷன் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணி அந்த மியூசிக்கோட கம்ப்ளீட் அவுட்புட்டை வெளியே கொண்டு வரதுக்கு அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஆடியோ கூடவே நாங்க இந்த கார் நாங்க சீட் கவர்ஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சீட் கவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் காருக்குமே ஹாலோ லெதர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஹாலோ லெதர்ல வந்து ஒரு கேமல் கலர் நாங்க யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கேமல் கலர் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கான்செப்ட் காம்பினேஷன் தான். இந்த சீட் கவருக்கு மேட்சிங்காவே நாங்க டோர் பேனல், டேஷ்போர்ட், ஸ்டேரிங் கிராப் இதெல்லாமே நாங்க வந்து அதே ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்கோம். டோர் பேனல்ஸ் பாத்தீங்கன்னா டாப் பேனல்ஸ் அண்ட் லோவர் பேனல் ரெண்டு பேனலுமே நாங்க பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹேண்ட் கஸ்டம் மேட் மெட்டீரியல் தான். ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கிறதுனால பினிஷிங் வந்து உங்களுக்கு நீங்க கேட்கிற மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் யூ கேன் சூஸ் கலர்ஸ், பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே நீங்களே ஓனா சூஸ் பண்ண முடியும். இந்த கலர் த்ரெட் வேணும், இந்த கலர் மெட்டீரியல் வேணும், மேல இருக்கிற கலர், கீழே கலர் உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா பாசிபிள் தான். ஏன்னா எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் எங்களால ஒன் ஆர் டூ டேஸ் தச்சு கைட ஸ்டிச் பண்ணி கொடுக்கவும் முடியும். அண்ட் ஸ்டேரிங் கவர் பாத்தீங்கன்னா நாங்க கம்ப்ளீட் கார ஸ்டேரிங் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க வந்து ஓஎம் ராப் எப்படி வருமோ அதே ஒரு ராப் பினிஷ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க ஸ்டேரிங் கவர் போட்டிங் அப்படின்ற அடையாளமே இல்ல தெரியறது இல்ல. அந்த அளவுக்கு பினிஷிங் குவாலிட்டியுமே நாங்க பண்ணி கொடுப்போம். அட் சேம் டைம் டேஷ்போர்டுமே பாத்தீங்கன்னா சீட் கவருக்கு மேட்சிங்கா நாங்க வந்து டேஷ்போர்டை கொண்டு வந்திருக்கோம். சோ பாக்குறதுக்கு உங்க வண்டி ஃபுல்லாவே ஒரே கலர மேட்சிங் ஆகும். சோ பிளாக், டார்க் கிரே, கேமல் கலர் இது மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல வந்து உங்களுக்கு வரப்ப ஒரு இன்டீரியர் தீம் பினிஷிங் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான சீட் கவர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணது கூடவே மேட் பார்த்தா நூடல் மேட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் குயர் மேட் மாதிரி தான். டஸ்ட் ஃபுல்லா அக்யூமுலேட் பண்றதுக்கு இந்த மேட் தேவைப்படும். கஸ்டமருக்கு வந்து ஃபுல் மேட் கேட்டிருந்தாரு. சோ எனக்கு கம்ப்ளீட் காருக்கு கவரேஜ் வேணும் கேட்டதுனால அங்க இந்த கம்ப்ளீட் காருக்கு வந்து ஒரு 5D மேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து MLF அப்படின்ற மெட்டீரியல் வந்து மேட் போட்டிருக்கோம். இந்த MLF மேட் வந்து கம்ப்ளீட் காருக்கு நாங்க ரிமூவ் பண்ணி ஒரே பீஸ் அந்த கார் ஃபுல்லா கவர் ஆகும். நாங்க அனபாண்ட் போட்டு ஒட்டர வளர அந்த மேட் எதுவுமே தேவையில்லை. சோ கம்ப்ளீட்டா வரப்ப உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் நாளைக்கு தண்ணி கண்ணி ஊத்த உடனே தொடக்க ரொம்ப வசதியா இருக்கும். அது மேல மட்டும் நூடல் மேட்டை போட்டு கவர் பண்றதால அதை நீங்க எடுத்து கிளீனிங் ரொம்ப உங்களுக்கு ஈஸியான விஷயமாவும் அமைய ஆரம்பிச்சிடும். அட் சேம் டைம் ஆக்சரிஸ் பார்த்தோம்னா இந்த காருக்கு ஹெட் யூனிட் சிஸ்டம் மாதிரி நாங்க யூஸ் பண்ற ஆக்சரிஸ் வந்து டெயில் லேம்ப். இந்த டெயில் லேம்ப் வந்து கம்பெனில கொடுக்குற டெயில் லேம்ப் வந்து செட் ஆஃப் 4 பீஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுக்கறது நார்மல் பல்ப் தான் இருக்கும். பட் நம்ம அதை அப்கிரேட் பண்ணி கம்ப்ளீட் டிஜிட்டல் எல்இடி மாதிரி மாத்தி கொடுத்துருக்கோம். இது செட் ஆஃப் 5 LEDs மாதிரி தான். இது வந்து ஒரு என்டையர் காருக்கு ஒரு கண்டினியூட்டி வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு டெக்னாலஜியில 24 வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து அந்த சென்டர் பார்ட் வந்து லைட்டா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஹை கிளாஸ்க்குமே வந்து லைட்டிங் மாத்தி ஒரு டாப் அண்ட் ஹை அண்ட் பினிஷிங் இன்டர்நேஷனல் கார் கிரேட் லைட்டை மாத்தி கொடுத்துருக்கோம். லைட் கூட வந்து ரியர்ல ரிஃப்ளெக்டர்ல கொடுக்குற லைட்டை கூட நாங்க எடுத்து அடிஷனல் லைட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுமே உங்களுக்கு பாக்குறதுக்கு டெயில் லேம்போட கண்டினியூட்டி மாதிரி அந்த லைட் வர ஆரம்பிச்சிடும். சோ உங்களுக்கு இண்டிகேட்டர் போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா லைட் இண்டிகேட்டர் எல்லாமே மோடு மாற ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்கும். ரைட் ரைட் மோட்டத்துக்கு மாறதுக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகும். அட் சேம் டைம் பார்க்கிங் போடுறப்ப லைட் மாதிரி டிம் ஆயிரும். இதே லைட் நீங்க பிரேக் பண்றீங்கன்னா லைட் வந்து மோர் பிரைட் சாமி ஆரம்பிச்சிடும். இப்ப இருக்கிறது ரைட் இண்டிகேட்டர் ரைட்ல போடுறப்ப லைட் வந்து பிளிங்க் ஆயிட் ரைட் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறப்ப லெஃப்ட்ல லைட் வந்து ரன்னிங் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாங்க கீழே போடுற ரிஃப்ளெக்டருமே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நாங்க பிரேக் பிரஸ் பண்றோம். இதே லைட் பார்த்தீங்கன்னா பிரேக்ல வந்து பிரைட் ஆகி ஆரம்பிச்சிடும். நார்மல் பிரேக்கா இருக்கிறப்ப லைட் வந்து நார்மலா டிம்மா இருக்க மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் டெயில் லேம்ப் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாயிண்ட் கூட. அண்ட் இந்த ஒரு டெயில் லேம்ப் கூட நாங்க யூஸ் பண்றது வந்து ரியர் பம்பருமே யூஸ் பண்றோம். இது வந்து பைக் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பம்பர் இருக்கு. அந்த பைக் ப்ரொடெக்டர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் காருக்கு
ஒரு சேஃப்டிக்காக இருக்க ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரா ஹெவியா இல்லாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். அட் சேம் டைம் பைக் மாதிரியான சின்ன சின்ன பேக்ல ரிவர்ஸ் வரப்ப வர ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த பேக் பம்பர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த காருக்கு வந்து ஃபெண்டர்ஸ் போட்டிருக்கும். இந்த ஃபெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா கார் கூட வராத மாதிரி டாப் எண்ட்ல வர மாதிரி அதே மாதிரி ஒரு கண்டிடியூ ஃபெண்டர்ஸ் மாதிரி போட்டு கொடுப்போம். இது வந்து டிஃபால்ட் ஒரு கார்ல ஒயிட்ல எம்டியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஷேப்ல கண்டிடியூ பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி ஃபெண்டர் கூட நாங்க வந்து இந்த காருக்கு வந்து ஒரு சைட் ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்கும். இதுன்னு வந்து கார் கூட வந்து ஒரு அதே பேட்டர்ன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த ஃபுட் ஸ்டெப் கூட இதெல்லாமே சி ட்ராக் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ ஓவரால பாக்குறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பம்பர் வந்து இந்த சைட் ஃபெண்டர் அண்ட் சைட் ஃபுட் ஸ்டெப் இதெல்லாமே ஒரே ஒரு கண்டினியூட்டி ஷேப் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த டெயில் லாம்ப் கூட பேக்ல பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஆஃப் பண்றதுக்கு பிளாக்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். சோ ஓவரால பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இந்த ரெண்டுமே உங்களுக்கு லுக்கு வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த கார்ல வந்து அடிஷனல் யூஸ் பண்ற விஷயங்கள் வந்து டிஆர்எல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இந்த ஃபாக் டியர்ல பார்த்தா இந்த இடத்துல டம்மியா கொடுத்திருப்பாங்க. இங்க ஒரு சென்சார் மட்டும் கனெக்டா இருக்கும். அந்த டம்மியை நாங்க எடுத்துட்டு ஃபாக் டியர்ல போட்டு கொடுத்துருக்கோம். லாம்ப் போடுறப்ப கீழே வந்து ஒயிட் ஏரியா ஆரம்பிச்சிடும். அந்த ஒயிட் கூடவே நீங்க இண்டிகேட்டர் மாத்திரப்ப அதே டிஆர் வந்து இண்டிகேட்டர் மோடு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான ஒரு பேவ காட்டுறதுக்குமே இந்த ரைட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இந்த சேம் டைம் இந்த கார்ல வந்து ஃபாக் லாம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இன்ச் லென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது வந்து பவர்ஃபுல் லென்ஸ் நார்மல் எல்இடி மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. உங்க டாப் அண்ட் கார் வாங்கினா கூட அதை நாங்க எடுத்துட்டு நாங்க ரீப்ளேஸ்மெண்ட் அசும் அப்படின்ற ஒரு பிராண்டோட 2 இன்ச் லென்ஸ் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம். அது வந்து ஃபாக் ப்ரொஜெக்ட் எல்இடி கூட. சோ ஹை கிளாஸ் வாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய டிராபேக் இருக்கும். அந்த ஹெட்லாம்போட பிரைட்னஸ் பத்தி அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த ஃபாக் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றது. இந்த ஃபாக் ப்ரொஜெக்ட் யூஸ் பண்றதால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் லாம்ப் எல்லாமே நல்ல பவர்ஃபுல்லா லைட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த காருக்கு இதே மாதிரி ஹார்னையும் மாத்தி கொடுத்துருக்கோம். இது ஃபியாம் அப்படின்ற பிராண்டோட ஒரு ட்ரம்பட் பேஸ் வந்து அந்த காரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபியாம் ஹார்ன் வந்து உங்களுக்கு 100% வாட்டர் ப்ரூஃப் வாரண்டி கூட. அண்ட் இந்த ஹார்ன் வந்து காப்பர் காயில் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த காப்பர் காயில் ஹார்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி பட்டா கூட உங்களுக்கு உள்ள இருக்க காயில்ஸ் வந்து பவுடர் ஆக மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக இந்த ஹார்னுக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டியுமே கம்பெனி கொடுக்குது ஃபியாம் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. அண்ட் இதெல்லாம் தான் வந்து இந்த காருக்கு பானட் டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பானட் டேம்பிங் பாத்தீங்கன்னா மோகோ அப்படின்ற பிராண்டோட பானட் டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பானட் டேம்பிங் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹீட்டையுமே குறைக்கும். அது அஸ் வெல் அஸ் உங்களுக்கு அதோட டெம்பரேச்சருமே குறைச்சு கொடுக்கும். பானட் டேம்பிங் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். பானட் டேம்பிங் பண்றப்ப இன்ஜின் ஐஸ் வந்து மேஜரா குறைக்கிறதுக்கு இந்த டேம்பிங் ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இது வந்து ஃபோம் கம் தெர்மல் கண்ட்ரோலோட கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு நாய்ஸ் ரிடக்ஷன் கூடவே உங்களுக்கு வந்து ஹீட்டையுமே ரிடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டேம்பிங் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா விதமான கார்களுக்கு அவைலபிள். நாட் ஓன்லி ஃபார் ஹை கிராஸ், எங்கிட்ட வந்து பேஸ்ட் டாப் அண்ட் கியா கேரன் கிரேட்டா மாதிரியான எல்லா விதமான கார்களுக்கும் என்கிட்ட உண்டு. இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆக்சஸ் எல்லாமே அவைலபிள் தான். அண்ட் இந்த கார்ல ஒயரிங் பாத்தீங்கன்னா ஆடியோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒயரிங் தான். அந்த ஒயரிங் எல்லாம் இந்த கார் யூஸ் பண்ற ஒயர் வந்து கனெக்ஷன்ஸ் அண்ட் குவாடன் அப்படின்ற ரெண்டு பிராண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கனெக்ஷன்ஸ் அப்படின்ற பிராண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் இட்டாலி பிராண்ட். அது வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் ஒய்எஃப்சி கேபிள்ஸ் தான். ஒய்எஃப்சி கேபிள் மீன்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள்ஸ் எல்லாமே. எவ்வளவு வருஷம் ஆனாலுமே கேபிள் வந்து எந்த காரத்தை கூட பவுடர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த கேபிள் கிடையாது. அது டியூரபிலிட்டி வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோட குவாலிட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ எந்த விதமான லீக்கேஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. அட் சேம் டைம் இந்த மாதிரி சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கணும்னா அந்த ஆடியோ நீங்க கேட்கறீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு டெமோ மாதிரி ஆன் பண்ணி காட்டுறோம். இந்த ஆடியோ நீங்க ஜஸ்ட் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி முடிஞ்சா போட்டு கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த ஆடியோ நீங்க ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலா கேட்கறப்ப அந்த ஆடியோ வந்து ஒரு மாதிரி பேஸ் இருக்கிறதுனால ஜேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டு இந்த ஆடியோ உங்களுக்கு குவாலிட்டி இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து பாசிவ் ஆடியோ பண்றதுனாலும் சரி ஆக்டிவ் ஆடியோ பண்றதாலும் சரி எல்லா விதமான ஆல்வேஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எங்கிட்ட உண்டு. இந்த மாதிரி ஐட்டம் தேவைப்படுதுன்னா கீழே நம்ம தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.